தமிழ்நாட்டில் மாட்டு இனம் அழிந்தால் விவசாயம் அழிந்துவிடும். ஒரு பக்கம் மாடை காப்பாற்றுவோங்கிறான், இன்னொரு பக்கம் மாடை கொள்றதுக்கு மாட்டு வியாபாரிகளுக்கு சப்போர்ட்டா ஒரு சில கட்சிகள் வாடகைக்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பாருங்க, கழுத்தை முறிக்கிறா சார். இந்த மாட்டு இனத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய எவனாக இருந்தாலும் சர்வநாசம். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக மாடு கடத்தக்கூடிய மாடு மாஃபியாக்கள் குறித்தான புகாரை டிஜிபி அவர்களிடம் சமர்ப்பிப்பதற்காக தமிழக இந்து மக்கள் முன்னணியினுடைய தலைவர் திரு விஎஸ்கே செல்வகுமார், விஎஸ்கே தமிழ்ச்செல்வம் ஈரோடு, பாரத் இந்து மனுடைய தலைவர் திரு ஆர்டி பிரபு அவர்கள் சென்னை, மற்றும் லோட்டஸ் மணிவேந்தன், குமரவேல்ஜி உள்ளிட்ட இந்து தலைவர்களோடு ராமரவிக்குமார் ஆகிய நானும் இந்த புகார் மனுவை சமர்ப்பிக்க வந்திருக்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த திரு வன்னியரசு அவர்கள் தலைமையில் மாட்டு வியாபாரிகள் என்று சொல்லக்கூடிய மத அடிப்படைவாதிகள் ஒரு புகார் தெரிவிக்க வந்திருக்கிறார்கள். நாங்கள் மாட்டு வியாபாரத்திற்கோ எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை, ஆனால் மாடு வியாபாரம் என்கின்ற பெயரில் மிருகவத தடை சட்டத்திற்கு எதிராக கூண்டு வண்டிகளில் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டு சட்டவிரோதமாக மாடுகளை கடத்தி செல்லக்கூடிய அந்த மாட்டு வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முழுமையான ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பிக்க வந்திருக்கோம். உடனே சொல்கிறாங்க இதுக்கு மதச்சாயம் பூசுறது, இந்து தலைவர்கள் மிரட்டுறாங்கங்கிறது, அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய மெரினா வந்து மாடுகளை காப்பதற்காகவே போராட்டம் நடந்த இடம். ஒரு பக்கம் மாடை காப்பாற்றுவோங்கிறான், இன்னொரு பக்கம் மாடை கொள்றதுக்கு மாட்டு வியாபாரிகளுக்கு சப்போர்ட்டா ஒரு சில கட்சிகள் வாடகைக்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது முற்றுமுதலமாக தவறு. தமிழ்நாட்டில் மாட்டு இனம் அழிந்தால் விவசாயம் அழிந்துவிடும். விவசாயத்திற்கு காவலாக இருக்கக்கூடிய, தோழனாக இருக்கக்கூடிய மாடுகளை காப்பதற்கு காவல்துறையை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாடு அரசு பேருதவி செய்யணும். மாடுகளை காக்க வேண்டிய பொறுப்பு நாட்டு அரசுக்கு இருக்கு. ஏனால் ஒரு மாடுனுடைய கண்ணு இறந்து போச்சுங்கிறதுக்காக தன்னுடைய மகனை தேர்க்காலில் இட்ட தமிழ் பரம்பரையெல்லாம் நம்ம மேடைகளில் பேசுகிறோம், ஆனால் லாரிகளில் சட்டவிரோதமாக அடைத்து சித்திரவதை செய்து கொலை பாதகம் செய்யக்கூடிய செயலுக்கு மாட்டு வியாபாரிகள் என்கின்ற பெயரில் மதத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு மிரட்டி ஊட்டம் கூடி காவல்துறையை மிரட்டக்கூடிய வேலையை செய்யக்கூடிய அந்த மாட்டு மாஃபியாக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக டிஜிபி அவர்களிடம் சந்திக்க வந்திருக்கிறோம், மனு அளிக்க செல்கிறோம். அப்படி இருந்தா சட்டப்படி புகார் தெரிவிக்கட்டும், நடவடிக்கை எடுக்கட்டுமே சார். அது கொடுக்கட்டும் சார், அவங்க புகார் கொடுத்திருந்தா அதுல முகாந்திரம் வந்து வழக்கு பதிவு செய்யட்டும். ஆனா ஒட்டுமொத்தமாக வந்து இந்த வியாபாரின்னு சொல்றாங்கல்ல, மாடுகளை வதை செய்து சட்டவிரோதமாக இப்படியெல்லாம் கொண்டு செல்றதுக்கு யார் அனுமதி கொடுத்தா? அந்த லாரி இந்த இப்படியெல்லாம் மாடுகளை கொண்டு போறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா? சட்டம் என்ன சொல்லுது? ஆறு மாடு தான் போகணும், அதுக்கு தண்ணி இருக்கணும், வைக்கோல் இருக்கணும், உடம்ப செக் பண்ணணும், அத்தனையும் முழுக்க முழுக்க சட்டவிரோதம். இந்த பாவமெல்லாம் சும்மா விடாது. தமிழ்நாட்டில் பாருங்க, கழுத்தை முறிக்கிறா சார். இந்த மாட்டு இனத்துக்கு துரோகம் செய்யக்கூடிய எவனாக இருந்தாலும் சர்வநாசமாக போயிடும். ஏன்னா அந்த பாவம் புண்ணியம் விடாது, பாவம் விடாதுங்க. ஏன்னா மாடை காப்பாத்துறேங்கிற இன்னொரு பக்கம் மாட்டை கொள்றது கொண்டு போற, இது அநியாயமா தெரியல. பெத்த தாய மாறு இருக்கிறதுக்கு சமம் இந்த மாடுகளை இவங்க வதை பண்றது. இது நாங்க தப்புன்னு சொல்றோம், ஜனநாயகத்துல நாங்க சொல்றோம். நாங்க யாருமே அவங்கள அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல சொல்ற அவங்க மிரட்டினாங்கன்னு சொல்றாங்கல்ல, புகார் தெரிவிக்கட்டும். ரெண்டாவது, நேரடியாக யாரும் பண்றதில்ல, முறையாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்து கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கோர்ட்லேருந்து கோசாலை கொடுக்குறாங்க. ஆனால் திரு வன்னியரசு போன்றவர்களுக்கு என்ன பாசமாக தெரியல இந்த இஸ்லாமிய நண்பர்கள்ட்ட.
जलिक प्रच्नेोद कोयम सार्वर और वांगार अंदोशाल वेदी पर इवें दलित इस्लामी कूटे पड़ों अप मापाणुंग्रो विवसाय कापाणुंग्रो मोटार वाहन सटी मृग मोटार वाहन सट विधि मुरण मोटार वाहन सट विधि சட்டவிதிகளின்படி उदीय இது நியாயமான நீங்க உங்க கோரிக்கை எங்க கோரிக்கை தான் இந்த கேள்வி நீங்க நம்ம முதல்ல ரெடி பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும்।